நமசிவாய. மார்கழி மாதத்திலே வருகின்ற அஷ்டமியை வந்து அனகாஷ்டமி அப்படின்வாங்க. அதாவது அனகாஷ்டமி அப்படின்றது அனகாலட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு பூஜை முறைகள் ஒவ்வொரு அஷ்டமியிலுமே பண்ணலாம். இதை பற்றி நான் வந்து ஒரு தத்தாத்திரேய பீடத்தில் பேசினேன். கர்நாடகா இருக்கிற பீடத்துல பேசும்போது ஒரு சில விவரங்கள் தேவைப்பட்டது. அந்த விவரங்களுக்காக தேவைப்பட்ட போது அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் தினசரியே அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை வந்து அவர்களுடைய பீடத்திலே வைத்திருக்கிறார்கள். அவர்களோட பீடாதிபதி கிட்ட கேட்டு இந்த மாதிரியான ஒரு முறைகளுக்கு வந்து எனக்கு இருக்கிற ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதை பத்தி தெளிவுபடுத்தினார்கள். அவர் அந்த ஒரு பூஜை முறைங்கிறது வந்து லகு பூஜையாக நான் உருவாக்கியிருக்கிறேன். லகு பூஜைன்னா அதாவது ஷோடச நாமாவளின்னு, அந்த ஷோடச நாமாவளிங்கிற 16 நாமங்களை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு முறையாக இந்த ஒரு ஷோடச லட்சுமி பூஜை, அதாவது அனகாலட்சுமி பூஜையை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த அனகாலட்சுமி அப்படின்றது அனகாஷ்டமிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயம் வந்து கார்த்தவீராஜன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கார்த்தவீராஜன் அவர் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இழந்த பொருட்கள், இழந்த செல்வம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இழந்த கௌரவம், எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோம்னாக்கா கார்த்தவீராஜனை வந்து நம்ம வந்து வழிபடும் பொழுதோ அவருடைய மந்திரங்களை சொல்லும் பொழுதோ இழந்தவை அனைத்தையும் திரும்ப பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாகவே ஒரு ஒரு அஷ்டமியிலும் நம்ம வந்து பார்த்தோம்னா வராயிக்கு பண்ணலாம், சண்டிக்கு பண்ணலாம், துர்கைக்கு பண்ணலாம், பைரவருக்கு பண்ணலாம். இதுல வந்து சண்டியை தவிர மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்து வீட்டிலேயே கூட நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஒரு பைரவரோ அல்லது ஒரு வராயோ நம்ம வந்து கஷ்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி செய்யறது போல இந்த ஒரு அஷ்டமி, ஒவ்வொரு அஷ்டமியுமே நம்ம வந்து அனகாஷ்டமியாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அஷ்டமியிலுமே நம்ம வந்து மார்கழி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க இந்த அனகாலட்சுமி பூஜை, இந்த அனகாஷ்டமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து அனகாலட்சுமி பூஜையை நம்ம செய்யும் பொழுது நான் உருவாக்கி இருக்கிறேன் அந்த மந்திரங்களை நான் உருவாக்கல, உங்களுக்கு லகுவாக ப்ரிப்பேர் பண்றதுக்குண்டான ஒரு மெத்தட் என்ன அப்படின்றத தான் உருவாக்கியிருக்கேன். வேற இது கிடையாது. இந்த மந்திரங்கள் வந்து வேத மந்திரங்கள் தான். சோ அப்ப வந்து இந்த ஒரு மெத்தட்ல நம்ம வந்து இந்த பூஜிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான இழந்த விஷயங்கள், நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியா இருந்திருப்போம். அந்த நல்லபடியா இருந்த ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு ஒரு காலகட்டத்தில ஏதாவது ஒரு தசாபுத்தி காலங்களிலோ நம்மளுடைய ஜாதக கோளாறு ஏதாவது ஒரு டிரான்சிட்ல நமக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, அல்லது வேற ஏதாவது ஒரு ஏமாற்றங்களால் இந்த மாதிரியான ஆயிருக்குன்னா அது எல்லாவற்றையுமே திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஒரே ஒரு உணவை வரக்கூடிய ஒரு பதிவு தான் உங்களுக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அஷ்டமியிலையும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து ஒரு டைரியிலோ இல்லையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லகு பூஜா முறையை வந்து முழுசாகவே நான் வந்து லகு பூஜா முறையை போடுறேன். முடிஞ்ச உடனே பிரதர்ஷனம் பண்ணும். அந்த பிரதர்ஷனம் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க குடும்பத்தோட சகிதமா பிரதர்ஷனம் பண்றது நல்லது. ஆண் பெண்கள் இருவருமே இந்த பூஜைகளை செய்யலாம். அந்த ஆண் பெண் இருவருமே பூஜை செய்யும் போது பார்த்தோம்னா அந்த பெண்கள் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதீத பொருட்செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை முறை இந்த முறை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு அந்த இடப்பற்றாக்குறை சொன்ன, அந்த இடப்பற்றாக்குறை இருக்கிறவங்க பிரதர்ஷனம் பண்ண முடியாதுனோ அல்லது வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண முடியாதுனாங்க, பிரதர்ஷனம் பண்ண முடியாதவங்க ஆத்ம பிரதர்ஷனம் அப்படின்னு அவங்க தன்னைத்தானே பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்து கொள்வது. அது வந்து ஏதாவது ஒரு ஒரு முறை செய்து கொண்டு அவர்கள் வந்து நமஸ்கரிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் செய்து வரலாம். குடும்பத்தோட செய்யறதுங்கிறது நான் ஆஸ் யூஷுவல் எப்ப சொல்லும்போது நான் வந்து சொல்றது, இந்த ஒரு பூஜை முறையெல்லாம் வந்து குடும்பத்தோட நமக்கு வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு ரேர். ஏன்னா குழந்தைங்க எல்லாமே வீட்டுல இருக்கு, எல்லா குழந்தைங்களும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்தோம்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். எப்பவுமே வந்து த ஃபேமிலி பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் அப்படிம்பாங்க. எந்த ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து வந்து பிரார்த்திக்கின்றதோ அந்த ஒரு குடும்பம் கடைசி வரை தழைத்தோங்கும். எப்பவுமே சேர்ந்து இருப்பார்கள், எல்லா விதத்திலையும் வந்து அன்போடு இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. முதல்ல எல்லாம் எல்லாரும் அது மாதிரிதான் ஒரு பூஜை நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. காலப்போக்கில் எல்லா விஷயமே போயிடுது. சோ அப்ப இந்த ஒரு முறைக்கு உங்களுக்கு தேவையானது வந்து இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியான ஒரு மஞ்சள் பிள்ளையார், அந்த முறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தரையில் உட்காராதீங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். விளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. 16 விளக்குகள் வைத்து ஒவ்வொரு விளக்கிலும் 16 முறை இந்த ஒரு நாமாவளியை சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் விளக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக ஏற்ற சொல்வது அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு ஏற்றுவதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. இந்த விளக்கு நம்ம வந்து எப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் இந்த மாதிரி ஏற்றமோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை திரி போட்டு நீங்க வந்து அல்லது தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வருவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து விளக்குகள் அதிகமாக ஏற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். கோயில்ல விளக்கேற்றுவதோட சூட்சமும் அது மாதிரிதான் பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத சொல்றது வந்து எனர்ஜி லெவல்ஸ் பத்தி சொல்றேன். நான் வந்து லைட் வந்து பெருசா இருக்கும், நல்ல வந்து வெளிச்சமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லல. வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். இந்த மாதிரியான பூஜை முறைகளை வந்து அடிக்கடி செய்து கொண்டே இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு லெவல்ல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீடியும் சரி நம்ம வீட்டை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அரண், எந்த ஒரு கஷ்ட காலமுமே நமக்கு வராத மாதிரியான ஒரு அரணாக இருக்கும். நமக்கு வந்து இமீடியட்டா ஒரு சிலருக்கு ரிசல்ட் தெரியலாம். நிறைய பேர் இமீடியட்டா ரிசல்ட் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு இமீடியட்டா ரிசல்ட் தெரியல, நான் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கும் போது பார்த்தோம்னாக்கா
வேறு எந்த ஒரு தேவையுமே இல்லாம வேற எங்கேயுமே போய் நம்ம நிக்க வேண்டாத ஒரு சூழ்நிலையில் நம் வீட்டையே ஒரு கோவில் மாதிரியான ஒரு முறையாக ஆக்கி ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு கஷ்டமும் மண்டாத ஒரு பாதுகாப்பு வளையமாக ஆக்கி கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த விளக்குன்னு சொன்னேன், அந்த விளக்குல வந்து ஒன்னோ அல்லது பதினாறோ ஏற்றிக்கோங்க. தாமரை தண்டி திரி கிடைச்சா தாமரை தண்டி திரி, அப்படி கிடைக்காத பட்சத்துல வெள்ளை திரி போட்டுக்கோங்க. நெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும். பிரசாதத்துக்கு வந்து நான் வந்து சர்க்கரை பொங்கல் செய்து கொள்ளுங்கள் அல்லது வெள்ளை கேசரி செய்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசனை மிகுந்த பூக்களா இருந்தா ரொம்ப நல்லது. வாசனை மிகுந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோசா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தபடி நீங்க வந்து வேற எதுவும் இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள செய்து விடக்கூடிய ஒரு பூஜை முறை தான். ஹாஃப் அன் அவர்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகக்கூடிய ஒரு பூஜை முறை தான். ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செய்யலாம். வேறு யாரும் நீங்க வந்து வேற பைரவ பூஜையோ வாராகி பூஜையோ அஷ்டமிக்கு செய்யறவங்களா இருந்தா தாராளமாக அந்த முறையும் செய்யலாம். இதனால அந்த முறையை வந்து நிறுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து நாய்களுக்கு உணவிடுவது அப்படின்றது வந்து ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைகளிடம் சொல்லுங்க. அப்படி முடியாத பட்சத்துல கண்டிப்பான முறையில இந்த அஷ்டமி நாளிலாவது நாய்களுக்கு உணவிடுங்கள். இது வந்து பைரவரோட வாகனம் அப்படின்ற மாதிரியே ஒரு அஷ்டமி தேவிர அஷ்டமி பைரவருக்கு பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இதுல வேறு பல சூட்சுமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீட்டெயில்டா போனோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகுது. அப்படின்றதுனால இதையே வந்து நான் வந்து ஃபுல் டீடைல்ஸ் ஒரு மந்திரங்களோ எல்லா முறைகளையுமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸ். மந்திரங்கள் ரொம்ப எளிமையான மந்திரங்கள். அதை எவ்வளவு எளிமைப்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு முறையிலே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அனைத்து விஷயங்களையும் கொடுத்திருக்கிறேன். இந்த அஷ்டமிங்கிறது வந்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் உங்களோட பஞ்சாங்கம் ஆன்லைன் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அஷ்டமி டைம் எந்த டைம்ல இருக்கோ பார்த்துட்டு எனி டைம் எந்த ஒரு டைம்லையும் பார்த்து செய்யலாம். திசைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இந்த திசைகளை தான் பார்த்து செய்யணும் அப்படின்றது விஷயம் கிடையாது. வடக்கு திசைங்கிறது ஆஸ் யூஷுவல் வந்து லட்சுமி அப்படின்றதுனால ஒரு வடக்கு திசையோ அல்லது வந்து ஒரு தென்கிழக்கு திசை பார்த்தோ அல்லது கிழக்கு திசை பார்த்தோ செய்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரியான விஷயத்தை, எது ஒரு கண்டிஷனிங் கிடையாது, இந்த மாதிரியான செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா விஷயங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே நான் வந்து சொல்லும் போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நம்புறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். ஒவ்வொரு அஷ்டமியிலும் இந்த பூஜை முறையை தொடர்ந்து செய்து வாருங்கள். நமசிவாயா.